நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். உரித்தாகட்டும். தீபம் தொலைக்காட்சியிலே பத்திரிகை பார்வை இடம்பெறும் நேரம் இதுவாகும். தினக்குரல், உதயன், வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இன்றும் வலமை போன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்திகள், மேலும் அது விரிவான பார்வை, இதைவிட உப தலைப்புச் செய்திகள், உட்பக செய்திகள் எல்லாம் எவ்வாறு அமைய இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய நாளை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் என்று 2022 ஜூன் மாதம் 6 நாள் திங்கட்கிழமை எல்லோருக்கும் மீண்டும் நாங்கள் சந்தோஷமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செய்திகளுக்கு நேரடியாக செல்லலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி, மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர், நாட்டின் நிலைமை மிகவும் மோசம், அரசு மீது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குற்றம் சாட்டுகின்றார் என்று இந்த செய்தி இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விலை ஏற்றமோ அங்கே விண்ணை தொட்டு விட்டது என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. எதிர்கட்சித் தலைவர் சொல்வதற்கு முன்பாலே அப்படியான நிலவரங்களை தான் பார்க்கின்றோம். இங்கே செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், பால்மா விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, சவர்க்கார்கள் தீப்பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகின்ற இந்த நேரத்திலே தான் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு சொல்கின்றார், மக்கள் கடும் அவதிப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், நாட்டின் நிலை மிகவும் மோசம், அரசு மீது எதிர்கட்சித் தலைவர் இப்படியானதொரு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இரு வாரங்களில் அரிசியும் இல்லை, அரிசியும் காலி என்று இங்கே ஒரு அபாய எச்சரிக்கை ஒன்று அங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். 2 வாரங்களுக்கு போதுமான அளவு அரிசி மட்டுமே கையிருப்பில் இருக்கிறது, போதிய அளவு நெல் கிடைக்காமையினால் பல அரிசி ஆலைகள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறதாகவே, மக்களுடைய அன்றாடமான ஜீவனோபாயத்துக்கு தேவையான அரிசியும் இல்லை என்றால் இனி என்ன பாடுபட போகின்றார்கள் மக்கள் என்கின்ற ஒரு கேள்வி பலமாக எழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி தான் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இரு வாரங்களில் அரிசியும் காலி இல்லை என்பதைத்தான் காலி என்ற அந்த சொற்பதும் அங்கே சொல்கிறது. அரிசியாலை உரிமையாளர் சங்கம் அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து தினக்குரல் பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கோத்தா ரணில் விஜயதாஸ் சனிக்கிழமை இரவு முக்கிய பேச்சுவார்த்தை, 21 மூன்று முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை, ஜனாதிபதி பிரதமரின் அதிகாரங்களே இதற்கு முக்கியமான பிரச்சனையாக இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இந்த செய்திக்கான முக்கியத்துவத்தை தினக்குரல் பத்திரிகை வழங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இனி உபதரப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், உதயனை நாங்கள் பார்க்கின்றோம், துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு, 72 மணித்தியாலங்களில் 4 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட சாராய போத்தல் பறித்தது உயிரை, பரந்தனில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார், சாராய போத்தல் குத்தி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய புகைப்படமும் தரப்பட்டிருக்கிறது, அது கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலே நடைபெற்றிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் இன்று வளமை போன்று இடம்பெறும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பால்மா விலையும் மீண்டும் அதிகரிக்கப்பட போகிறது என்பதை இந்த செய்தி அவ்வாறு சொல்கிறது. அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், பெறுமதி சீர் வரி உட்பட சில வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமையினால் கட்டாயம் பால்மாவின் விலையையும் அதிகரிக்க நேரிடும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே 400 கிராம் பால்மா 1020 ரூபாய்க்கு விற்பனையாகிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே முன்பு 365 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா இப்போது விற்கப்படுகிறது 1020 ரூபாய். அதையும் தாண்டி அங்கே எகிர இருக்கிறது என்று இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் லேப் கேஸ் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, 12.5 கிலோ சிலிண்டரின் புதிய விலை 1850 ரூபாய் என்கின்ற வகையில் இருக்கிறது, கிட்டத்தட்ட 7000 ரூபாய் நெருங்குகிறது. 7000 ரூபாய்க்கு 150 ரூபாய் தான் குறைவு. ஆகவே 7000 ரூபாய் கிட்டத்தட்ட அன்னளவாக இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். லேப் எரிவாயு அங்கே விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அரச பணியாளர்களுக்கு வெள்ளியில் விடுமுறை அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது எல்லா நாளிதழ்களிலும் இந்த செய்தி எவ்வாறு முக்கியத்துவமாக காணப்பட்டாலும் எங்களுடைய பிரதானமான செய்தி பார்வைகளிலேயும் கூட நாங்கள் அதை தந்திருந்தோம் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். மற்றும் 21வது திருத்தம், தமிழ் தேசிய கட்சிகள் இன்று 3 தடவையாக
ஆராய்வு ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த செய்தி சொல்கிறது. விவசாயிகளுக்கு டீசல் விநியோகிக்கப்படுகிறது. ஒழுங்குமிக்கப்பட்டதின் பிரகாரம் விவசாயிகளுக்கு அங்கே டீசல் வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லும் முகமாக இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்படுகிறது. மற்றும் இலங்கை தமிழர்களுக்கான உதவிகள் தெலுங்கானா ஆளுநரும் ஆராய்வை மேற்கொண்டிருக்கின்றார். கடும் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கின்ற இலங்கை மக்களுக்கு தெலுங்கானா ஆளுநரும் உதவிகளை வழங்குவதற்காக ஆராய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்று இந்த செய்தி அவ்வாறு சொல்கிறது. மற்றும் வடக்கு கிழக்கு விவசாயிகள் மீனவர்களுக்கு நன்கொடை மண்ணெண்ணெய் இந்திய தூதரகம் ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு அமைவாக நன்கொடையாக மண்ணெண்ணெய் வழங்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் அவ்வாறு சொல்கின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவை உதயன் பத்திரிகையில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். வலம்புரியை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். நாட்டின் நிலைமை மிகவும் மோசம். அரசு மீது எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகின்றார் என்று அந்த செய்தி அவ்வாறு வலம்புரி பத்திரிகையில் இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். மேலும் நாட்டின் நிலைமை மோசமடைந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் மீது பெரும்பாலான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய விமான விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட முடியாது. அமைச்சர் நிமான் சிறிபாரடி சில்வா சொல்கின்றார். அதிலே ரஷ்ய விமானம் தொடர்பான பிரச்சனை குறித்து ரஷ்ய தூதரகம் மற்றும் ரஷ்ய ஏர்பிளட் விமான நிறுவனத்துடன் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமான் சிறிபாரடி சில்வா இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைவிட 21வது திருத்த சட்டம் தொடர்பில் ஆராய தமிழ் கட்சிகள் இன்று கூடுகின்றன என்றும் ஒரு செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சவர்க்காரம் தீப்பட்டி விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். வெட்வெரியின் அதிகரிப்பை தொடர்ந்து சவர்க்காரங்களின் விலைகளும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றன. லக்ஸ் சவர்க்காரம் ஒன்றின் புதிய விலை 225 ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உடைகளுக்கு பயன்படுத்தப்படும் சன்லைட் சவர்க்காரம் ஒன்றின் விற்பனை விலை 170 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் சன்லைட் சவர்க்கார தூளின் சில்லறை விலை 536 ரூபாவாகவும் அதிகரித்திருக்கிறது. மேலும் தீப்பட்டி ஒன்றின் விலை 50 ரூபாவாகவும் அதிகரித்திருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சவர்க்காரம் தீப்பட்டி விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி பதவி விலகுவதால் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்காது. நாமல் எம்பி இவ்வாறு சொல்கின்றார் என்று இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ச விலகுவதன் ஊடாக பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்று முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தியும் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் பால்மாவின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று கேள்விக்குறியோடு இந்த செய்தி அவ்வாறு தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை. அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு யோசனை. வெள்ளிக்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குவதற்கான யோசனை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்பட இருப்பதாக பொது நிர்வாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மற்றும் அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி. பொருளாதார நெருக்கடிக்கு சகல அரசுகளும் பொறுப்பு கூற வேண்டும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் சொல்லுகின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அவருடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு சகல அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையின் போதே இந்திரஜித் குமாரசுவாமி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்பதும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட நிலை குலைந்து விழுந்த நபர் மீது இடுப்பில் செருகியிருந்த போத்தல் குத்தியதில் குறித்த நபர் மரணமடைந்திருக்கின்றார். கிளிநொச்சியில் மேற்படி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று இந்த செய்தி இருக்கிறது. போத்தல் குத்தியதில் நபர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். இடுப்பிலே வைக்கப்பட்டிருந்த சாராய போத்தல் விழுந்த போது அங்கே குத்தி இருக்கிறது சாராய போத்தல். ஆகவே சம்பவ இடத்திலேயே பரந்தனில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகின்றோம். அடுத்து தினக்குரலை எடுத்துக் கொள்ளலாம்.
கோத்தா ரணில் விஜயதாச சனி இரவு முக்கிய பேச்சு. 21 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. ஜனாதிபதி பிரதமரின் அதிகாரங்களை முக்கிய பிரச்சனை என்று இதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே அரசியலமைப்பின் 21வது திருத்தத்தின் இறுதி வரைவு அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் தொடர்ச்சியாக 3 முக்கிய பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் என்றும் இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்ற செய்தியகங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு உதவுங்கள், சீன தூதரிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை அரசாங்கம் விடுத்திருக்கிறதாகவே படும் கடும் பொருளாதார சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை நாட்டினுடைய நிலவரத்தை பார்த்து தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய நாட்டுக்கு கரசனை கொண்டு உதவ வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தான் இலங்கைக்கு உதவுங்கள் என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் சீன தூதுவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உணவு மருந்து வழங்கி உதவுமாறு உலக நாடுகளிடம் ஐநா கோரிக்கை விடுக்கும். நாளை மறுதினம் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவுறுத்தலை வெளிப்படுத்தும் என்றும் ஒரு செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட இலங்கையின் டொலர் கையிருப்பு 0, தேர்தல் ஒன்றை நடத்தும் நிலை இல்லை, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு சொல்கின்றார் என்றும் ஒரு செய்தி. தங்காலை துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, இருவர் காயம், 3 நாட்களில் 4வது படுகொலை. 3 நாட்களில் 4வது படுகொலை நடைபெற்றிருக்கிறது. அதிலே தங்களை மொரக்கெட்டியாரவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் மரணமடைந்திருப்பதுடன் இருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மரணமடைந்தவர் 27 வயதான இளைஞன், 27 வயதுடைய இளைஞன் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்து மாணவிகள் மீது தாக்குதல், இருவர் கோப்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இந்த செய்தி அவ்வாறு சொல்கிறது. இதைவிட திருச்சியில் உண்ணாவிரதம் இருக்கும் ஈழத் தமிழர் உடல் நிலை மோசம், நேற்றிரவு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் செய்தி. 21வது திருத்தம் இன்று அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைத்ததும் பாராளுமன்றம் வரும் என்றும் ஒரு செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டம் மூலம் இன்று திங்கட்கிழமை அமைச்சரவையில் அதனுடைய ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ராணுவ பாதுகாப்பு நமக்கு வேண்டாம், தமிழ் கூட்டமைப்பு எம்பிக்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராணுவ பாதுகாப்பை விரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மே 1 பாராளுமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து நடந்த வன்முறைக்கு பின்னர் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவினருக்கு MSB மேலதிகமாக எம்பிக்களை பாதுகாக்க ராணுவத்தினரை இணைத்து சகல எம்பிக்களினதும் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும்பாலான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு தேவையில்லை என அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம், வெள்ளிக்கிழமை அலுவலகங்களுக்கு வர தேவையில்லை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது கடும் பொருளாதார நிலவரங்கள், எரிபொருள் இன்மை இவற்றையெல்லாம் காரணம் காட்டித்தான் அரச ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை வர தேவையில்லை என்று அரசாங்கம் சொல்வதை நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட 6,850 ரூபாவானது லேப்ஸ் எரிவாயு 2,651 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,651 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அன்னிலவாக நாங்கள் மட்டத்தட்டி பார்ப்போமாக இருந்தால் 3,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எரிவாயு. அதே போன்று லாக்ஸ் எரிவாயுவாக இருந்தால் என்ன, லிட்ரோ எரிவாயுவாக இருந்தால் என்ன, இந்த எரிவாயுகள் அதிகரிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள்லாம் கூடுதலாக இருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் ஏரோபிளட் விசிட் விமானம் ஊடாக 275 பேர் ரஷ்யா பயணமாக இருக்கின்றார்கள். பல வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே பல நிலைகளிலே இந்த செய்திகளை நாங்கள் தந்திருந்தோம். ரஷ்யாவினுடைய வெளிவிவகார தூதரக அதிகாரிகள் கூட அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஏரோபிளட் விமானத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும், தடையை நீக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள், அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். இல்லாவிட்டால் இங்கே இலங்கை நாட்டுக்கு எங்களுடைய பயணிகளை அனுப்ப மாட்டோம் என்கின்ற கடும் துணியிலே அவர்கள் அங்கே பல கருத்துக்களை சொல்லி தெரிவித்திருக்கின்ற மத்தியிலே தான் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்த 275 பயணிகளும் மீண்டும் மாஸ்கோ சென்று விட்டார்கள். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ
சென்று விட்டார்கள் என்று இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு பயணத்தை தான் இப்படியான ஒரு தலைப்பை இங்கே மையப்படுத்தி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை ஏரோபிளட் விசேட விமானம் ஊடாக 275 பேர் ரஷ்யாவின் மாஸ்கோவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆம், அவை தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். உதயன், தினக்குரல், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதானமான தலைப்புச் செய்திகள், உப தலைப்புச் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பாக எமது பார்வையை செலுத்திருக்கின்ற நாங்கள் இனி வரப்போகின்ற நேரங்களுக்கு உட்பக்க செய்திகளுடைய விரிவான பார்வைக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தீபம் தருகின்ற பத்திரிகை பார்வையினுடைய பெருமதியான செய்திகளை இன்றைய நாளிலே வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளுடைய விசிறு பார்வையை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உட்பக்க செய்திகளுடைய பார்வையை நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம். அதுவரையில் நாங்கள் தற்பொழுது ஒரு சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் காத்திருங்கள்.